வணக்கம் ஆளினோ நந்தினி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது சமையல் தாங்க பார்க்க போறோம் இன்னைக்கு யாரும் சமைக்கலாம் 15 ல என்ன சமையல் பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி உடைத்து ஊற்றிய முட்டை குழம்பு எப்படி செய்யறதுங்கறத பார்க்க போறோம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாப்போம் 1 பூண்டு 10 பல்லு 2 சின்ன வெங்காயம் 10 3 எண்ணெய் 4 ஸ்பூன் 4 சோம்பு 1/2 ஸ்பூன் 5 ஜீரகம் 1/2 ஸ்பூன் 6 மிளகு 5 7 கறிவேப்பிலை 1 கொத்து 8 பச்சை மிளகாய் 2 9 பெரிய வெங்காயம் 2 10 மிளகாய் தூள் 2 ஸ்பூன் 11 இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க 12 தக்காளி 2 13 மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் 14 மல்லித்தூள் 2 ஸ்பூன் 15 தேங்காய் 1/2 கப் 16 முட்டை 5 இப்போ நம்ம செய்முறை விளக்கத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாங்க ஸ்டெப் 1 பூண்டு சின்ன வெங்காயம் ரெண்டையுமே ஒண்ணா அரைச்சி எடுத்து வெச்சுக்கோங்க ஸ்டெப் 2 அடுப்புல ஒரு கடாய் வச்சி எண்ணெய் சோம்பு ஜீரகம் மிளகு கறிவேப்பிலை அரைச்சி வச்சிருக்க கூடிய சின்ன வெங்காயம் பூண்டு அதுக்கு அப்புறம் பச்சை மிளகாய் இத எல்லாத்தையுமே சேர்த்து நல்ல பச்சை வாசம் போற அளவுக்கு வதக்கி விடுங்க ஸ்டெப் 3 பொடியா கட் பண்ண வெங்காயம் உப்பு சேர்த்து நல்ல பொன்னிறமா மாறற வரைக்கும் வதக்குங்க ஸ்டெப் 4 மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க பச்சை வாசம் போகணும் இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா ஸ்டெப் 5 தக்காளியை அரைச்சி இதல சேர்த்துக்கோங்க இப்போ மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு இதெல்லாம் சேர்த்து இதோட மல்லி தூளையும் சேர்த்து தண்ணி 2 டம்ளர் அளவு சேர்த்து எண்ணெய் மேலே மிதந்து வர வரைக்கும் அந்த பதம் வர வரைக்கும் இது அப்படியே வந்து விட்டுருங்க ஸ்டெப் 6 தேங்காய் சோம்பு சேர்த்து நைஸாக அரைச்சி இதில் சேர்த்து கொதிக்க விடுங்க ஸ்டெப் 7 இப்போ முட்டையை ஒவ்வொன்றா உடைச்சி ஊற்றுங்க எண்ணெய் மேலே மிதந்து வரும் பதம் வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிடுங்க இப்போ சூப்பரான உடைச்சூத்திய முட்டை குழம்பு இந்த முட்டை குழம்பு பாத்தீங்க அப்படினா நீங்க தோசை சப்பாத்தி இட்லி இந்த மாதிரி இதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ உடைச்சு ஊற்றிய முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இத நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காம என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படினா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் அடுத்தடுத்து போடுற வீடியோவை உடனுக்குடனே நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோ உடனே உங்களை தேடி வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்